ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெண்பா பெட்ஸ் அண்ட் அக்வாரியம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக நாமளே ஓனாக செஞ்ச ஒரு டேங்க் செட்டப் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சுருக்கிற ஃபில்டர்லேருந்து ஸ்டாண்டு, லைட்டு, தொட்டி எல்லாமே வந்து நம்ம ஓனாக நாமளாக டிசைன் பண்ணி செஞ்சது தான். இது எப்படி செஞ்சுருக்கோம், என்ன மெத்தடில் செஞ்சுருக்கோம், இதனால் என்ன பெனிஃபிட்டு, இதை பற்றி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபுல் கம்ப்ளீட்டாகி ஒரு வாரம் கழித்து நான் திருப்பி போயிட்டு எடுக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 அடி நீளம், 1.5 அடி உயரம், 1.5 அடி அகலம். மேலே ஒரு டேங்க் செட்டப் வச்சுருப்போம். ஆக்சுவலாக அதுதான் நமக்கான டாப் ஃபில், அதாவது டேங்கோட கவரும் அது தான், நம்மளோட ஃபில்டரும் அது தான், ப்ளஸ் அடிஷ்னலாக அது உங்களுக்கு ஒரு டேங்காகவும் செயல்படும், வாட்டர் ஃபாலாகவும் செயல்படும். இதில் நம்ம பிளான்ட் எல்லாமே கூட கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி நிறையா செட்டப் பண்ணிட்டுருக்கிறோம். இப்போ வந்து நம்மள்ட்ட இதுதான் ட்ரெண்டிங்கில் கொஞ்சம் போயிட்டுருக்கு. எனக்கு இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இதில் பின்னாடி லோகோ எம்கே ஆடியோஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் அவரோட ஷாஃப்ட் நேம், அவரோட பிஸ்னஸ் நேமை ஸ்டிக்கரிங்காக பண்ணித்தர முடியுமான்னு கேட்டார். அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதை நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணி நம்ம பேக்ரவுண்டும் போட்டுத்தரோம். அதுவும் நம்மளோட ஒரு ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு. இந்த மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்டேஷன் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அந்த தொட்டிக்குள்ளேயே ஃபிஷஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தொட்டிலே ஒரு போர்ஷனாக பிரித்து நம்ம வந்து ஃபில்ட்ரேஷனும் செஞ்சுருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, கீழே இருக்கிற தொட்டியில் ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரு அது இதுன்னு எதுவுமே இருக்காது. சின்னதாக ஒரு மோட்டர், ஒரு பைப் மட்டும்தான் போகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து விசுவலி எந்த வகையிலும் பாதிக்காது, நீங்கள் நிறையா ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேலே இருக்கிற தொட்டிலையும் உங்களுக்கு எங்கே ஃபில்டர் வச்சுருக்கோனே தெரியாது, ஏன்னா அது வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கிளாஸ் போட்டு ஒட்டி பின்னாடி பக்கமாக தான் கிளாஸ் வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சம் ஃபில்டர் கீழே இருந்தால் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை மேலேருந்து செய்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா, நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும், உங்கள் இடத்துல வந்து எதுவுமே வீணாகாது, சேம் டைம் கிளியரன்ஸும் பக்காவாக இருக்குது, ஃபில்ட்ரேஷன் வந்து எந்த வகையிலுமே தடைபடலை, மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஈஸி. ஒரு பெரிய சம்ப்பு போட்டு நீங்கள் அந்த சம்ப்பு க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரியான செட்டப்பில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிக்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இது மாதிரியான செட்டப் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.